மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தங்ககடல் வல்லம்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது இந்த போட்டு வந்து தங்கி, அதாவது கடலில் உள்ளே போயிட்டு தங்குவாங்க. தங்கினா ஒரு 5 நாள் 6 நாள் தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வல்லம் தான் இது. நம்ம ஊரில் வந்து வல்லம்னு நம்ம சொல்லுவோம், அதாவது தங்ககடல் வல்லம்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் அந்த போட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த போட் வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து, அதாவது 6-7 நாள் வரைக்கும் அதிகபட்சம் தங்கியிருப்பாங்க. தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இதில் பார்த்தீங்கனாக்கும் எல்லாமே வந்து இதில் பிடிக்கிற மெத்தட் என்ன மாதிரியான முறைன்னு பார்த்தீங்கனாக்கும் தூண்டில் முறை தான். முழுக்க முழுக்க தூண்டில் மட்டுமே போட்டு பிடிக்கக்கூடிய மீன்கள் தான். இதில் பிடிக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னாக்கும் எந்த வகையிலையும் வந்து அதை டேமேஜ் ஆகாமல், அதாவது நஞ்சு போகாமல் மீன்கள் இருந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் வரக்கூடிய மீன்களை பார்த்தோமாக்கும் ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரவளை மீன்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த போட்டு வந்துருச்சு, வந்து இப்போ வந்து கரையில் வந்துட்டு கயிறு போட்டு கட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காற்று அடிக்கும்போது வந்து ஃபைபரில் செஞ்ச போட்டு தான், இந்த பலகை கிடையாது, முழுக்க முழுக்க ஃபைபரால் ஆன மெட்டீரியலில் செய்யப்பட்ட போட்டு தான் இந்த போட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து கட்டிடணும், ரெண்டு பக்கம் ரெண்டு கயிறு போட்டு இழுத்து கட்டினால் மட்டும்தான் அந்த போட்டுக்கு வந்து சேஃப். ஏன்னா காற்று வந்து பலமாக அடிக்கும், திடீர்னு கடற்கரையை பொறுத்தவரையுமே காற்று பலமாக அடிக்கும். பலமாக அடிக்கும்போது இழுத்து கட்டினா மட்டும்தான் அதை வந்து ஓரளவு அதை வந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற போட்டுகளில் இடித்து இந்த போட்டு வந்து டேமேஜ் ஆயிரும், அந்த பக்கத்தில் இருக்கிற போட்டுமே டேமேஜ் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி இழுத்து கட்டிடுவாங்க. கட்டினா மட்டும்தான் இவங்க இறங்கி போகிறதுக்கு சரி, அதிலிருந்து மீன்களை வந்து இறக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். நிறையா கொஞ்சம் மீன்கள் வந்திருக்குது, மீன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டியும் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே இருந்து வண்டியில் ஏற்றி நம்ம கம்பெனியை கொண்டு போயிடுவோம். கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனிலேருந்து பெட்டி போட்டு வெளியூர்களுக்கு நம்ம அனுப்புறது. எங்கெங்கிருந்துலாம் ஆர்டர்கள் வந்திருக்கோ அந்தந்த ஆர்டர்கள்லாம் பிரித்து பெட்டி போட்டு அனுப்பணும். பெட்டி போட்டுனாக்கும் ஃபஸ்ட்டு அந்த மீன்கள் எல்லாத்தையும் பிரிக்கணும். இங்கே மீன்களை வந்து நிறையா விதமான மீன்கள் வந்திருக்கும், அதாவது சின்ன மீன்கள்லேருந்து பெரிய மீன்கள் வரைக்கும் வந்திருக்கும். இதை ரகம் மாதிரியாக ஒரு ஒரு மீன்களையும் ரக ரகமாக பிரிச்சிடணும். சின்ன விலைக்கு போகிற மீன்கள் இருக்குது, பெரிய ரேட்டுக்கு போகிற மீன்கள் இருக்குது. அது மாதிரி மீன்கள் பல வகை இருக்குது பார்த்திங்களா. ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு மாதிரியான ரேட் வருங்க. அதாவது சின்ன மீன்கள் பார்த்தோமாக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும், பெரிய மீன்கள் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வஞ்சரம் பார்த்திங்கன்னாக்கா வஞ்சரம் ஒரு மாதிரியான ரேட்டில் இருக்கும். ஆனால் வஞ்சரத்துலேயே பார்த்திங்கன்னா வஞ்சரத்தை விட வாவல் ரொம்ப சிறுசாக இருக்கும், அதாவது ஒவ்வா மீன் சொல்லுவோம்ல வாவல் சிறுசாக இருக்கும். வாவல் வந்து வஞ்சரத்தை விட ரேட் அதிகமாக போகும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உலகம் ஃபுல்லாகவுமே பார்த்தோம்னா அந்த வாவலுக்கு வந்து எப்பயுமே வந்து தனி மவுசு அதிகம். ஆனால் நம்ம போட்டில் இப்போ வந்து வாவல் எதுவுமே வரவே இல்லை. வாவலுக்கு தனி வலை போட்டு தான் பிடிப்பாங்க, வாவல் எதுவும் வரல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வஞ்சர மீன் நிறையா வந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊலான்னு சொல்லுவாங்கள்ல, ஊளி, எங்கள் ஊரில் ஊளின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் நிறையா டைப் இருக்குது. மா ஊழா இருக்குது, தடியன் இருக்குது, மஞ்சவாள் தடியன் இருக்குல்ல, தடியன் இருக்குது. ஊழலே பெரிய சீசன் தடியன்னு சொல்லுவோம். மாவுலாம் நிறையா ஓரளவு வந்திருக்குது, முரல் நிறையா டைப்ஸ் ஆஃப் மீன் வந்திருக்கு. சரி ஓகே, என்னென்ன மீன் வந்திருக்குன்னு இப்போ வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போ மீன் வந்து இறக்க போகிறாங்க, இல்லை கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ மீனை இறக்குவாங்க. மீன் வந்து இறக்குனதுக்கப்புறம் பிரிக்கணும். கீழேயுமே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கோல்டு ஸ்டோரேஜில் வந்து கோல்டு ரூமில் வந்து மீன் இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா பிடித்த உடனே இதில் வந்து ஐஸ் வச்சுருவாங்க. அதாவது மீன் ஃப்ரெஷ்ஷாக கேட்ச் பண்ணதுக்கப்புறமே உடனே ஐஸ் வச்சு உள்ள ஐஸ் ரூம் இருக்கும், ஐஸ் ரூம் வச்சுருவாங்க. முதல்ல வந்து பெரிய மீன்கள் எடுக்கிறாங்க. இப்போ பெரிய மீன் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ வஞ்சரத்தை ஃபுல்லாக வெளியெடுக்கிறாங்க, அதாவது நம்ம நெய் மீன் சொல்லுவோம், சீலா மீன், சீலா மீனை ஃபுல்லாக வந்து வெளியெடுக்கிறாங்க. அதாவது சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து வஞ்சர மீன் சொல்லுவோம்ல, கிங் ஃபிஷ் வந்து எங்கள் ஊரில் வந்து இதை நாங்கள் வந்து சீலான்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சென்னையில் பார்த்தீங்கனாக்கும் சீலாங்கிறத வந்து ஊழியத்தை வந்து சீலான்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கனாக்கும் அந்த இருக்கக்கூடிய வஞ்சரத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்களாக்கும் இதுதான் நாங்கள் வந்து இப்போ கொண்டு வரார் பாருங்களேன், இப்போ தம்பி கொண்டு வரார். இது தான் பார்த்தீங்களாக்கும் ஊலா, பார்த்தீங்கன்னா தெரியும் சீலாவுக்கும் ஊலாவுக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து அங்கே சீலான்னு சொல்லி விற்கிறாங்க, இது வந்து ஊலா சரிங்களா. இந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மீனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்களாக்கும் மாவு போல் நெரு நெருன்னு இருக்கும். இப்போ கொண்டு வர மீன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சூற வகை, அதாவது டூனா ஃபிஷ் சொல்லுவோம்ல, டூனா மீனை சார்ந்தது தான் இது. நிறைய வகையான மீன்கள் வந்திருக்குது இன்றைக்கி. அதாவது போன கடலை விட இந்த கடல் ஓரளவு பரவாயில்ல பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். போன கடல்லேருந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு பாடு, இந்த கடல் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை. இப்போ ஆர்டர்கள் ஓரளவு வந்திருக்குது. நான் எல்லா ஆர்டருக்கும் நம்ம அனுப்புகிற அளவுக்கு மீன்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி மீன்கள் வந்து இப்போ இல்லை, ரொம்பவே குறைவு. இது வந்து பெரிய சீசு பாறைங்க, பெரிய சீசு பாறை வந்துச்சு. அதாவது இந்த பாறை வந்து நம்ம கருங்கணி பாறைன்னு சொல்லுவோம்ல, அந்த பாறை சைஸ் நல்ல பெரிய சைஸாக வந்துருந்துச்சு.
பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது பாறையில். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணணும்னா ஒரு 200 வகையான பாறை மட்டுமே இருக்குது கடலுக்குள்ளே. நமக்கு தெரிஞ்ச ஒரு 200 வகைக்கு மேலே இருக்குது பாறைகள். பாறைகள் பல விதம் இருக்குது. நம்ம ஊர்களே ஏராளமான விதம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கருங்கணி பாறையிலேருந்து இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கருங்கணிப்பாறை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன் முரல் மீன். முரல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலிங்க முரல்னு சொல்லுவோம். இந்த முரல் பார்த்தீங்கன்னாக்கும் பொரியலுக்கு சும்மா வேறு லெவல் டாப் நாச்சாக இருக்கும். பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முரல் வந்து நம்ம நல்ல மசாலா கொடுத்து ஃப்ரை மசாலா கொடுத்து பொறிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன மீன்ட்டு. இது பாருங்கள், இது வந்து கண்ணாடி பாறை. கண்ணாடி பாறை வந்து நிறையா வந்திருந்தது. இதெல்லாம் வந்து முரல் மீன். இந்த கலிங்க முரல் பார்த்தீங்கன்னாக்கும் நேச்சுராகவே அதனுடைய முள் வந்து பார்த்தீங்கனாக்கும் பச்சை கலராக இருக்கும். அந்த சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கலிங்க முரல். காரைக்குடி பக்கம்னா எல்லா மெஸ்லையும் செட்டிநாடு மெஸ்ல ஃபுல்லாமே அந்த முரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாறை வந்து ஏகப்பட்ட பாறைகள் வெரைட்டிஸ் சொன்னில்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நம்மள்கிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டிஸ் பாறை மட்டுமே ஏறி இருக்குது. ஏன்னா முரல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது டெம்பராக இருக்கும். இந்த முரலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஊலாவும் பாருங்களேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அந்த மீன் இப்படி பிடிச்சி நிறுத்தணும்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அப்படிதாக்கா ரொம்ப வெரி ஃப்ரெஷ். இப்போ நம்ம தம்பி என்ன மீன் வச்சுருக்காருனா இது வந்து மஞ்சப்பாறை நம்ம சொல்லுவோம். மஞ்சப்பாறை வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பரலா மீன். பரலா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்தில் மட்டும்தான் வாழும். அதிகமாக வந்து ஆழத்தில் அதிகமாக பார்க்கலாம். இந்த மீன் நேச்சுரலாக பார்த்தீங்கனாக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிலத்தில் எப்படி மயில் இப்படி அழகாக இருக்கும் அதேமாதிரி ரொம்ப ஒரு அழகான கலர்களில் இருக்கும். இந்த மீன் தண்ணி விட்டு எடுத்துக்கு போகிறதுக்கும் கண்டிப்பாக வந்து நேரம் வந்து மாறிடும். அதே கலரில் இருக்காது, கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ எடுத்த மீன்கள் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொஞ்சம் ரகம் பிரிக்கிறாங்க. ரகம் பிரிக்கிறதுனா எப்படி பார்த்தீங்கன்னா சைஸ் வரை கொஞ்சம் பிரிக்கணும். இப்போ ஊழால் வந்து 2 சைஸ் 3 சைஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சைஸ் வரையை பிரிச்சிடும். அந்த 1 கிலோவுக்கு 2 பீஸு, 1 கிலோவுக்கு மேலே உள்ள பீஸு, இந்த மாதிரி நம்ம பிரித்தா தான் நம்ம வந்து அதுக்கான வேலையை நம்ம வைக்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மாதிரியான மீன்களை நம்ம அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சிட்டை முடிக்கணும். இப்போ போட்லேருந்து எடுத்தோடனே நம்ம வந்து சிட்டை முடிப்போம். சிட்டை போட்டுருவோம் என்னென்ன மீன் எத்தனை கிலோ வந்தது அப்படிங்கிற நம்ம வந்து நோட்டில் நம்ம அண்ணன் வந்து எழுதிட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா இப்போ மீன்களை பொறுத்தவரையுமே வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்களிலிருந்து அதிகமாக நாங்கள் அனுப்புறது வந்து சென்னைக்கு நாங்கள் மீன் அனுப்புவோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கும் சேலம், அதே மாதிரி கோயம்புத்தூர், பெங்களூர் இதற்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் மீன் அனுப்புவோம். அது போகும் பக்கத்தில் இருக்க பார்த்தோம் மதுரை நிறையா போகும். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தோம்னா சிவகங்கை, அங்கேயும் வந்து மீன்கள் போகும். அதிகமாக நல்ல ரேட்டுக்கு அப்படி போனாக்கும் கடற்கரை இல்லாத ஊர்களுக்கு போகும்போது நல்ல ரேட்டு போகும். நல்ல ரேட்டுக்கு வாங்குவாங்க மக்கள்கள். இது வந்து வழக்கமாக உள்ளது தான், எல்லாருக்குமே தெரியும். விளையிற இடத்துல வந்து வெள்ளாமைக்கு வந்து விலையிலேன்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. இப்போ வயல் இருக்கிற ஊர்களில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும். இதே வந்து ஒரு நகரத்துக்கு போச்சு, சிட்டிக்கு போச்சுன்னா அவர் ரேட்டு வந்து உண்மையிலேயே வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப ரெடியாக தயாரில் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப நேச்சரான ஒரு விஷயம். இப்போ எடை போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் இன்னும் மீன்கள் உள்ளே இருக்குது. இந்த மீன்லாத்தையும் எடை போட்டு ஏற்றணும். ஏன்னா நிறைய எடுத்து வச்சோம்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கலாகிடும். அதனால் வந்து எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா ஊலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அப்படி டெம்பராக இருக்கும். இப்போ டெம்பராக இருக்குது அப்படின்னாக்கா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இருக்கும். மீன் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோடய செகலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரத்தம் அடிச்சிருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வெரி ஃப்ரெஷ், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு டவுட் ஒன்று இருக்கும். என்ன டவுட்னா என்னடா சென்னைக்கெலாம் அனுப்புறங்கிறாங்க, சென்னையில் என்ன கடலாக இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. சென்னைக்கு அதிகமாக மீன்கள் போகும் எங்கள் ஊர்லேருந்து. ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான், எங்கள் ஊர்னால் ராமநாதபுரத்துலேருந்து சரி, ராமேஸ்வரம் மண்டபம் பாமன் போகிற இடத்துலேருந்து போகும். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்து மாவட்டங்களான தூத்துக்குடி இங்கே தான் போகும். என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் கிடைக்கிற மீன்களுடைய ருசியும் சென்னையில் கிடைக்கிற மீன்களுடைய ருசியும் கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரத்து மீன் கடை அப்படின்னு போட்டு கோயம்புத்தூர்லேயும் பார்க்கலாம், நீங்கள் வந்து சென்னையிலையுமே பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீன் கடையை போட்டு விற்பாங்க. ஏன்னா ராமேஸ்வரம் மீன் வந்து என்றைக்குமே வந்து தனியாக ஒரு டேஸ்ட்டு தான். அதுக்கான சென்னையில் மீன் டேஸ்ட்லேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டு தான், ஆனால் அந்த டேஸ்ட்டு வேறு, இந்த டேஸ்ட்டு வேறு. ஓகேங்களா? இது எப்படி சொல்லணும்னா, பூந்தியில் தான் லட்டு செய்கிறாங்க சரிங்களா, ஆனால் பூந்தியோட டேஸ்ட் வேறு, லட்டுவோட டேஸ்ட்டு வேறு. உண்மையாக இல்லையா, அதுதான் மேட்ரு. ஸோ பூந்தியும் லட்டும் சேம் தான், ஆனால் அந்த ரெண்டுமே ஒரே தான். பூந்தி ரெடி பண்ணி தான் லட்டு செய்ய முடியும். இருந்தாலுமே பூந்தி லட்டுங்கிறது டேஸ்ட் வைஸ் வேறு வேறு தானே. உங்களுக்கு புரியறதுக்கான்னு நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்களாக்கம் வாழை மீன். வாழை மீன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கருவாடு போட்டு சாப்பிட்றது சென்னை போன்ற இடங்களும் நல்ல வரவேற்பு இருக்குது. சென்னை போன்ற இடங்கள் வந்து நம்ம கம்பெனிலேயே ஆன்லைனில் வந்து மக்கள் வந்து வாங்குறாங்க.
இது பார்த்தீங்கன்னா பரலாவும் நிறைய இந்த வாட்டி வந்திருந்தது. பரலா மீன்கள் ஃபுல்லாக இருந்தது. இது வந்து மீன் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் சொன்னமல்ல, ஃபிஷ் ஃபிங்கர் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி புட்டு கூட செய்யலாம், புட்டு கூட நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. இந்த மீன்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக போகும். இந்த மாதிரி கேரளாவுக்கு நிறையா வாங்குவாங்க. இந்த பரலா மீனை பொறுத்த வரையும் அதிகமாக வந்து கேரளாவுக்கு தான் நிறையா போகும். இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த பொடி மீன்கள் சொல்லுவோம்ல, கலவா, இந்த செங்கனி மீன், செப்பிலி, இது எல்லாமே கிடக்கு. இந்த பொடி முரளை இப்போ எல்லாமே இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறையா வந்திருந்தது. இதெல்லாம் வந்து ரேட்டு குறவாக, ரேட்டு வந்து கம்மியாக போகக்கூடிய மீன்கள். இது மோஸ்ட் ஆஃப் மீன்கள் வந்து ஏற்றியாச்சு நம்ம. இந்த ஏற்றின மீன்கள் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி அந்த ரகவாரியாக உள்ளது எல்லாத்தையும் தனித்தனியாக என்ன செய்வாங்களாக்கும். ஒரு ஒரு ஆர்டருக்கு தக்கன தனித்தனியாக பெட்டி போட்டு ஐஸ் போட்டு நீட்டாக இங்கே பேக் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே அனுப்புகிற மீன் இப்போ நாங்கள் போய் நாங்கள் ஐஸ் போட்டு வச்சுருவோம். நாங்கள் ஈவினிங் இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் என்ன செய்வோம்னா ஐஸை போட்டு நாங்கள் எங்கெங்கன்னா ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்குதோ எல்லா இடத்துல நாங்கள் அனுப்புவோம். இந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். எப்படி நாங்கள் ஐஸ் போடுறோமோ அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனுடைய அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். மீன்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த இதில் உள்ள மீன்களை பார்த்திங்கன்னா போட்டு மீன் பார்த்திங்கனாக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அது ஏற்கனவே நஞ்சு நஞ்சு தான் வரும். இந்த மீன்களை பார்த்தா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம போட்டு மீனில் பார்த்தா ரேட்டுகளும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மீன் எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன் ரேட்டு கூட இருக்காங்க, இதோட ஃப்ரெஷ்னஸ்க்கு தான் ரேட்டு. அதாவது சிம்பிளாக சொன்னால் காசுக்கு ஏற்ற தோசை, 20 ரூபாய்க்கும் தோசை இருக்குது அதே மாவு தான், 80 ரூபாய்க்கும் தோசை இருக்குது அதே மாவு தான். அதனால சொல்கிறேன் இந்த காசுக்கு ஏற்ற தோசை, 20 ரூபா தோசைனா 80 ரூபா தோசை. ஆனால் எல்லாமே தோசை தான், அதனால் எல்லாமே மீன் தான். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி மீன்களுடைய டேஸ்ட்டு அந்த குவாலிட்டி கண்டிப்பாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசு நம்ம சேனல் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக கடல்களை பற்றி, கடல் மீன்களை பற்றி, மீனவர்களை பற்றி நல்ல நல்ல தகவல்கள் அதிகமாக உங்களுக்குலாம் தர்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, பபாய்.